மோடியுடைய தலைமையில் 9.5 ஆண்டுகளாக என்னென்ன அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்கள் விரோத சக்தியாக செயல்படுகிறது என்றதை நாட்டு மக்கள் அறிவார்கள். எல்லாத்தையும் வளைச்சு போட்டாங்க. சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், அமலாக்கத்துறை, மத்திய வருவாய்த்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, கடைசியாக தேர்தல் ஆணையத்தையும் கையில் எடுத்துட்டார். இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. அரசியலமைப்பு சட்டத்தில் சுயசார்போடு அவர்கள் பணியாற்ற வேண்டும். எந்த அரசியல் கட்சியும் சார்ந்திருக்கக்கூடாது, எந்த அரசையும் சார்ந்திருக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாத்தையும் வளைச்சு போட்டார். இப்போ உச்சபட்சமாக உச்சநீதிமன்றம் மக்களுக்கான ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கி வருகிறது. இந்த தீர்ப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் உச்சநீதிமன்றத்தில் செயல்படும் உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் அவருடைய தலைவரை பிடிச்சிட்டார். இப்போ மோடி பிடிச்சிட்டு உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவரான ஆதிஷி அகர்வால் அவரை விட்டு சொல்கிறாரு, இதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இது அரசுக்கு எதிரான நடவடிக்கை என்று ஒரு மனு போடுகிறார் ஜனாதிபதியிடம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு 19/1A, அந்த 19/1A என்ன சொல்லுது, இந்திய தகவல் அறிய உரிமை சட்டம், இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவையான தகவல்களை பெறலாம், அரசு என்பது திறந்தவெளி புத்தகமாக இருக்க வேண்டும், அது பேர் தான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில் 19/1A, ஆல் சிட்டிசன் ஷால் ஹாவ் தி ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தேர் தாட்ஸ் நோன் ஃபேக்ட் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனும் இந்திய குடிமகன் தனக்கு தேவையான தேவைகளை பெறலாம், அதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தது. அதை எல்லாத்தையும் இப்போ மறைச்சிட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன சொல்லுதோ அது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ மோடி அவர்களுக்கும் பாஜக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு சவால் விடுகிறது. பாரத ஸ்டேட் வங்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தன்னுடைய தகவல்களை தேசிய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து விட்டது. 15ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் 15ஆம் தேதிக்குள் இதை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லை, கால அவகாசம் கேட்கிறது என்று கேட்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன வக்கீல்கள் தான் வாய்தா வாங்குவாங்க. இப்போ பாரத ஸ்டேட் பேங்க் வாய்தா வாங்க முயற்சி பண்ணது, உச்சநீதிமன்றம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது தேர்தல் ஆணையம் வாய்தா வாங்குகிறது. நாங்கள் விடும் சவால் எல்லாம் மோடி அரசுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டுக்கொள்வது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் கொடுங்கள் அந்த தகவலை. 2 மணி நேரத்தில் நாங்கள் 2.5 மணி நேரத்தில் பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம். எங்ககிட்ட இருக்கிற கருவி, எங்ககிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர், எங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி, எங்கே இருக்கிற மேன்பவர், எங்கள் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து 2 மணி நேரத்தில் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த 44,000 பக்கங்களை சரி செய்து கொடுக்கிறோம், பொதுமக்களுக்கு பொது வெளியில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் போராடி பார்த்தாங்க, ஜூன் மாதத்திற்கு தேர்தலுக்கு பிறகு நாம் தகவலை கொடுக்கலாம். உச்சநீதிமன்றம் மிகவும் தெளிவாக நேர்மையாக மக்களுடைய சாசனத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவித்துவிட்டது. இப்பொழுது தேர்தல் ஆணையம் பிடிவாதம் பிடிக்கிறது, மக்களுக்கு இதை தெரியப்படுத்த மாட்டோம், கால அவகாசம் வேண்டும். இதுதான் மோடி அரசு, இதுதான் பாஜக அரசு. நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் பாசிச அரசு பாசிச அரசுன்னு.
பாசிச அரசுக்கு என்ன பொருள்னா, எது எதெல்லாம் மக்களுக்கு எதிராக செய்கிறார்களோ, எந்த வேலைகளும் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்கிறார்களோ அந்த அரசு பாசிச அரசு. இப்போ மோடி அரசு அதை தான் செஞ்சிட்ருக்கு. பத்திரிகையாளர்கள்லாம் உங்களாம் தெரியும், எல்லாமே வந்து டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சவங்க, கணினி உலகத்தில் வாழ்கிறவங்க. பாரத ஸ்டேட் வங்கி எதற்காக தகவலை கொடுக்க மறுக்கிறது? 3 மாதம் எதற்கு கால அவகாசம் கேட்கிறார்கள்? ஜூன் 30 நாங்கள் அழைக்கிறோம் என்று தேர்தல் முடிஞ்ச பேர் கொடுக்குறோம், மக்களுக்கெல்லாம் தெரியாத மறைச்சிடலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் உறுதியாக தன்னுடைய தீர்ப்பில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறிவிட்டது. பாரத ஸ்டேட் வங்கி வேறு வழி இல்லாமல் வழங்கிவிட்டது. இப்பொழுது தேர்தல் ஆணையம் முரண்டு பிடிக்கிறது, கால அவகாசம் வேண்டும். அதை தான் நாங்கள் கேட்குறோம், காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு கமிட்டி கிட்ட கொடுங்க, நாங்கள் 2 மணி நேரத்தில் அதை பதிவேற்றம் செய்து கொடுக்குறோம். அப்புறம் இப்போ வீடு கட்டும் திட்டம், ஒன்றிய அரசும் மாநில அரசும் PMAY பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா, 30 விழுக்காடு தான் ஒன்றிய அரசோட நிதி, 70 விழுக்காடு தமிழ்நாடு அரசோட நிதி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா வீட்லையும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இது நரேந்திர மோடியால் கொண்டு வரப்பட்டது, இந்த வீடு நரேந்திர மோடியோட வீடு, பாஜக ஆட்சியால் கொண்டு வரப்பட்டது, எல்லாம் திருட்டுதானே தான். கொல்லைப்புற வழியாக அரசியலை திருடுவது, மக்களுடைய வாக்குகளை திருடுவது, மக்களுக்கு எதிராக செயல்படுவது, உண்மைக்கு புறம்பாக பேசுவது, போலி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பது, எதை எதையெல்லாம் நிறைவேற்ற முடியாதோ மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுது. 2014 என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரோ மோடி இதுவரை நிறைவேற்றவில்லை. தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதெல்லாம் சொல்லணும். இப்போ தமிழ்நாடு அரசு நாங்கள் என்னென்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த நிறைவேற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி மோடி அடுத்த பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது, தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது இதையெல்லாம் அறிவிக்கணும். ரைட், வேறு ஏதாவது? இப்போ ஒன்றிய அரசு கொடுக்கின்ற நிதி மற்றும் சமூக பணிகள் வேறு, மாநில அரசு கொடுக்கறது வேறு. மாநில அரசு பங்களிப்பு அது தனியாக இருக்கும், ஒன்றிய அரசு பங்களிப்பு அது தனியாக இருக்கும். அதுக்கு எதுக்கு நாம் வந்து சேர்த்து பார்க்க முடியாது. ஒன்றிய அரசு எதை எதெல்லாம் கொடுக்க முடியுமோ ஆட்சிக்கு வந்தால் அதையெல்லாம் கொடுப்போன்னு காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் அகில இந்திய தலைவர்கள்லாம் அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் பணியில் இருக்காங்க. அது முடிஞ்ச பேர் 1 or 2 டேஸ் இன்னைக்கு நாளைக்கும் நாங்கள் முடிவு செய்வோம். ஏற்கனவே போட்டிகிட்டுருக்கல அந்தந்த இடங்களை தான் போட்டிடுவோம். 1-2 மாற்ற வேண்டும் என்று தான் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் மதிமுகவும் அந்த வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் அவருடைய வேட்பாளர், நாங்கள் 40 தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட எல்லோருமே எங்களுடைய வேட்பாளர்கள் தான். எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வோம். இதில் இசை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு மேனாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பை உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவருக்கு வலியுறுத்தி அந்த இடத்தை காலி என்று திருக்கோவிலூருடைய சட்டமன்ற தொகுதியை அறிவித்து விட்டார்கள். இதுதான் ஜனநாயகம். உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னா அந்த தீர்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனே நிறைவேற்றார். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, ஜனநாயகம். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். திருக்கோவிலூருடைய சட்டமன்ற உறுப்பினர் இடம் காலின்னு அறிவிச்சிட்டாங்க. பிடிவாதம் பிடிக்கல, மோடி மாதிரி பாஜக மாதிரி. ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அதனுடைய தண்டனையும் வழக்கையும். அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். அந்த இடத்துல இப்போ காலியை எடுத்துகிட்டு பொன்முடின்னு போடணும், போட்டிருக்காங்களான்னு தெரியல. சட்டப்பிரகாரம் நினச்சின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி மாண்புமிகு மேனாள் அமைச்சர் அவர்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிவித்து அமைச்சராக கொடுக்கறது கொடுக்காத அது மாண்புமிகு முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் அதை படித்து பார்த்ததில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக
உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தொடர வேண்டும். இல்லை, பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தேர்தல் வாக்குறுதிகளை முனைப்பில் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடமிருந்து அந்த அறிவிப்புகள் இன்னும் வரவிருக்கிறது. மீண்டும் மீண்டும் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நரேந்திர மோடிக்கு அக்னி நட்சத்திரம் பற்றியும் கவலை இல்லை, மக்களை பற்றியும் கவலை இல்லை. அவர் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன உத்திகளை கையாளணுமோ, கொள்ளைப்புற வழிகாமல் எப்படியெல்லாம் பதவியை கைப்பற்றணுமோ எல்லா வேலையிலும் முன்னெடுப்பார். அவருக்கு யாரை பற்றி கவலை இருக்குது? நரேந்திர மோடிக்கு மக்களை பற்றி கவலை இருக்கா? அக்னி நட்சத்திரம் இப்போ வரமே மக்கள்லாம் அவதிப்படுவாங்களோ அதை பற்றி கவலை இருக்கா? மாணவர்கள்லாம் தேர்வு எழுத போகிறாங்க, பள்ளிக்கூடங்களில் தேர்வு எழுத போகிறாங்க, அதை எதை பற்றி கவலை இருக்கு அவருக்கு? அவருடைய கவலையெல்லாம் ஒரு பாசிச ஆட்சியை நடத்த வேண்டும் இந்தியாவில் தான் கவலை அவருக்கு. மக்களுக்கு பாதி போறாமல் குறிப்பாக மாணவ மாணவிகள் தேர்தல் எழுதும் காலங்கள் வருகின்றன ஏப்ரல் மாதத்தில், எந்த பாதிப்பும் இல்லாமல் அதுக்கேற்றவாறு தேர்தலை நடத்த வேண்டும். ரைட், அது எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ரைட், தேங்க்யூ. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 400 தொகுதிகளில் பொது வேட்பாளர்கள், மீதமுள்ள தொகுதிகளில் எங்கெங்கெல்லாம் ஒத்து வருகிறதோ அங்கெல்லாம் சேர்ந்து போட்டியிடுவது. அப்படி இல்லை என்றால் இந்தியா கூட்டணி தான் அது, அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டியிடுவது. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு எல்லா எண்ணிக்கையும் ஒன்றாக வரும். தேங்க்யூ. எதுங்க, ஒரு வெற்றியும் பாதிக்காது. இப்போ கேரளாவில் வந்து பாஜகவே கிடையாது, ரெண்டு கட்சி தான், கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தான், அங்கே ரெண்டு பேர் தான் போட்டி போடணும். அதான் இயற்கை, அதான் இயற்கை நியதி. அங்கே என்ன வெற்றி பாதிக்க போகுது? நாங்கள் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணி தான், மார்க்சிஸ்ட் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணி தான், பொறுத்திருந்து பார்க்கணும். பாஜகவெலாம் இங்கே தமிழ்நாடு எப்படியோ சமூக நீதிமன், கேரளாவும் சமூக நீதிமன், அங்கெல்லாம் பாஜகவுடைய இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பழிக்காது. இல்லை, எதுக்கு சிஏஏ இப்போ கொண்டு வராரு, யாருக்காக கொண்டு வராரு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பன்முகத்தன்மையை சிதைப்பதற்கு தான் அவர் சிஏஏவை கொண்டு வராரு. அதில் என்ன ஜனநாயகம் இருக்கு? டிடிவி தினகரன் வழக்குகள்லாம் பயந்து இப்போ சந்தர்ப்பவாதியாக மாறிட்டார், அவர் அப்படி தான் பேசுவார். அப்படி பேசலாம், அவர் தூக்கி உள்ளே வச்சிருவாங்க.